நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சோழப்பட்டு கிராமத்தில் கடந்த 4ஆம் தேதியன்று முட்புதரில் பாதி எரிந்த நிலையில் அடையாளம் காண முடியாத அளவுக்கு முகம் சிதைந்த நிலையில் பெண் ஒருவரின் சடலமும் கிடைத்தது. சங்கராபுரம் போலீசார் பெண்ணின் உடலை மீட்டு முண்டியப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஜியாவுல் ஹக் நேரில் சென்று சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டார். இறந்து கிடந்த பெண் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டார். திருக்கோவிலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜீவின் மேற்பார்வையில் சங்கராபுரம் ஆய்வாளர் மற்றும் 4 உதவி ஆய்வாளர்கள் குற்றப்பிரிவு போலீசார் என 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த முருகேசனின் மனைவியான வெண்ணிலா என்பவர்தான் கொலை செய்யப்பட்டு கிடந்தவர் என்பது தெரியவந்தது. வெண்ணிலாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த திருமணமாகாத ரஜினிகாந்த் என்போருக்கும் இடையே தகாத உறவு இருந்துள்ளது. வெண்ணிலாவின் செல்போன் எண்ணை பரிசோதனை செய்ததில் ரஜினிகாந்திடம் பலமுறை பேசியிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் ரஜினிகாந்தை பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் ரஜினிகாந்த் வெண்ணிலாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். ரஜினிகாந்த் திருமணமாகாதவர். ரஜினிகாந்தின் பெற்றோர்கள் அவருக்கு திருமணம் செய்து வைக்க பெண் தேடி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. வெண்ணிலாவோ, நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, என்னுடனே இருந்துவிடு என்று ரஜினிகாந்திடம் கூறியுள்ளார். மேலும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வெண்ணிலா தனக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலத்தை அடமானம் வைத்து 2 லட்சம் ரூபாய் ரஜினிகாந்துக்கு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஒன்று, வாங்கிய பணத்தை கொடு அல்லது திருமணம் செய்யக்கூடாது என்று வெண்ணிலா ரஜினிகாந்தை வற்புறுத்தியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த ரஜினிகாந்த் வெண்ணிலாவை கொலை செய்ய திட்டம் தீட்டியும் உள்ளார். பின்னர் விஐபி நகர் பகுதிக்கு அழைத்து முட்புதரில் வைத்து மது ஊற்றி கொடுத்துள்ளார். வெண்ணிலா மயங்கியதுமே இரும்பு ராடால் தலையில் அடித்து கொலையும் செய்துள்ளார். வெண்ணிலாவின் செல்போன், கொலுசுகள், தங்கச் செயின்களை எடுத்துக்கொண்டு ரஜினிகாந்த் அங்கிருந்து தப்பி ஓடி சென்று விட்டார். ஆனால் செல்போன் பதிவுகளை ஆராய்ந்ததில் கடைசியாக வெண்ணிலா பயன்படுத்திய செல்போன் எண் ரஜினிகாந்தின் எண்ணாக இருந்தது. இதை கொண்டு ரஜினிகாந்தை போலீசார் கைதும் செய்தனர். வெண்ணிலாவிடத்தில் இருந்து திருடிச் சென்ற பொருட்களும் மீட்கப்பட்டன.